சித்தர் தாது சுவாமிகள் ஜீவசமாதி சென்னை செங்குன்றம் பெரியபாளையம் ஆரணி ரோடு வழியாக எம்ஜிஆர் நகர் மடத்து கோயில் தெரு சித்தர் தாது சுவாமி ஜீவசமாதி சென்னை ரெட்டில் பெரியபாளையம் ஆரணி ரோடு எம்ஜிஆர் நகர் மடத்து ஸ்ட்ரீட் காண்டாக்ட் திருமதி தாட்சாயினி 9994145281 250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை. இப்போ சென்னை ரெட்டில்ஸ் வழியாக பெரியபாளையம், இங்கே பெரியபாளையத்தில் சிக்னல் கிட்ட ஆரணி ரோடுன்னு இருக்குது. ஆரணி ரோடில் வலது பக்கம் ஒரு மடத்து சந்துன்னு இருக்குது, மடத்து கோயில் தெரு. இதில் வந்து மடத்து கோயில் சிவன் கோயில் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது. இங்கே வந்து தாது சுவாமின்னு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அது இல்லாமல் இந்த சந்துக்குள்ளே அவருடைய குருநாதர் ஜீவசமாதி இருக்குது. ரொம்பவும் இடிபாடோடு இந்த இடம் வந்து பராமரிப்பில்லாமல் இருக்குது. இந்த அம்மா தான் வந்து இதை ரொம்ப முன்னின்று எடுத்து இதை திருப்பணி செஞ்சுருக்காங்க. இவங்க பேர் தாட்சாயினி. இவங்க உள்ள சந்நிதிக்குள்ளே போகலாம். எல்லாம் வந்து முழங்கால் அளவு தண்ணி இப்படி இருக்கிற இடம். இருநூற்றி 250 வரை மூலிகை புடி பாப்பா ஒரு ஆள் உள்ளே வெளியே போயிருக்கல சரி இல்லை நீங்கள் வச்சுட்டு அவங்க உள்ளே போயிருங்க. இதுவும் நந்தியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சித்தர் ஜீவசமரியாக தான் இருக்கணும். அவருடைய குருவாக இருந்திருக்கலாம். இந்த கர்ப்பகரம் இவ்வளோ சின்னதாக சுனாமுக்கள் எல்லாம் சிவங்கோயில் கட்ட மாட்டாங்க. அதனால் இந்த சதுர ஆவிட இந்த நந்தி இவ்வளோ நெருக்கத்தில் அங்கெல்லாம் வேறு நந்திகள்லாம் இருந்தது அன்னைக்கு பார்க்கும்போது. அதனால் எல்லாமே மடமாக மடத்தெரு மடமாக இருந்ததுனால இது சித்தர்கள் வாழ்ந்த இடம், சித்தர்கள் ஜீவசமாதி. அதனால் அவர் தாது சாமிக்கு முன்னோடிகள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நீங்கள் வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன். எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க நல்லோ நினைத்த நடைபெறுத. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி. இப்படி ஓரமாக பிடிச்சிச்சு பிடிச்சிச்சு அவ்வளோதான். லேசர் புகை வந்துச்சு பாருங்க, அவ்வளோதான் புகை வந்து நெருப்பு பிடிச்சிச்சு. அருப்பெருஞ்சோதி அருள்மிகு பிச்சாண்டீஸ்வரர் என்கிற சித்தர் ஜீவசமாதி. இது இல்லாமல் இங்கே வந்து இன்னும் 4 சித்தர்கள் ஜீவசமாதி இருந்தது ஐதிகம் இருக்குது. எதிர்க்க தாது சாமிகள் சித்தர் ஜீவசமாதி இருக்குது. இந்த அம்மா வந்து தாட்சாயினி அவர்கள், இந்த ஊரை சார்ந்தவங்க. இவங்க தான் வந்து இதை மிகவும் சிரமப்பட்டு கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக வந்து போன வருஷம். ஆமாம், நடுவில் கொரோனாலாம் வந்ததுனால பணிகள் அப்படியே தயங்கி நின்று போச்சு. இருந்தாலும் வந்து எதிர்க்க தாது சாமியை வந்து ரொம்ப அற்புதமாக புனரமைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லா பக்கத்தில் வேறு நிறைய சித்தர்கள் ஜீவசமாக இருக்குது. பெரியபாளையம் சிக்னல் பக்கத்துலேயே ஆகிட்டுருக்கு. பெரியபாளையம் சிக்னல் கோயிலுக்கு போகிற இடத்துல சிக்னல் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு கிட்டே. அதில் வந்து ஆரணி ரோடுன்னு கேட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே வலது இடது பக்கம் ஆட்டோ சிக்னலுக்கு சிக்னல் பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட சிக்னல் இருக்கும். இடது பக்கம் பெரியபாளைய அம்மன் கோயில் போகும். அதில் போகாமல் நேராக வந்தால் சிக்னல் வேண்டாம். ஆரணி ரோடு, ஆரணி ரோட்டில் இடது பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு எதிர்பக்கம் சின்னதாக சந்து, அந்த சந்து பேர் மடத்து தெரு. அது உள்ளே வந்தால் இந்த சித்தர் ஜீவசமாதி பார்க்கலாம். பிச்சாண்டீஸ்வரர் இது வந்து தாது சாமிகள் வழிபட்ட இடம், மற்ற சித்தர்கள்லாம் தவம் செஞ்ச இடம். இவ்வளோ சின்னதாக சிவங்கோயில் ஊரில் கட்டவே மாட்டாங்க. எந்த காலத்துலேயும் இவ்வளோ சின்னதாக எந்த கோயிலையும் எந்த ஊர்லேயும் கட்ட மாட்டாங்க. ஆக இது மடமாக இருந்து மடத்து சித்தர்களுடைய ஜீவசமாதியாக இருந்து அமைப்பெல்லாம் வந்துருக்கு. இப்போ சிவங்கள்னால் வேலைப்பாடெல்லாம் நிறையா இருக்கும். எந்த வேலைப்பாடெல்லாமே எளிமையாக இருக்கிறதுனாலேயே அது வந்து இது சித்தர்கள் ஜீவசமாதின்னு கண்ண முடின்னு சொல்லலாம். வாங்க நம்ம இப்போ தாது சாமிக்கு போகலாம்.
எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையிலேருந்து எரியுது பாருங்க. போதும் போதும் போதும், புகை வருது பாருங்க, நல்லா அருமையாக புகை வருது பார்த்தீங்களா. இந்த யாகம் பண்ணியாச்சு, சித்தர்கள் வந்து தாது சாமிகள் ஜீவசமாதி. இதில் என்ன விசேஷம்னா, இந்த இடத்துல ஒரு போன வருஷம் வரும்போது பழைய கட்டடம் இருந்தது, அந்த கட்டடத்து மேலே முருங்கை மரம் முளைச்சி அந்த தளம் மேல் தளம் அப்படியே உடஞ்சி போய் இந்த இடம் அப்படியே கீழே இறங்கிருச்சு. ஆனால் வந்து இந்த சாமிக்கும் நந்திக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருந்தது, கல்வெட்டெல்லாம் இருந்தது. யோக தண்டத்துக்கு நிழல்லாம் கிடைக்குதுப்பா. அருள்மிகு தாது சாமிகள் ஜீவசமாதி சென்னை தங்கசாலை மின்ட்டு என்ற இடத்துல ஒரு பழனியாண்டவர் கோயில் இருக்குது. அங்கே வந்து தாது சாமிகள் வாழ்ந்து தவம் செஞ்ச இடம் இருக்குது. அங்கே வந்த பழனியாண்டவர் கோயிலுக்குள்ளே ஒரு 6 அடி உயரத்தில் சாமிகளுடைய திருமேனி சிலை இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். உட்கார்ந்த நிலையில் 6 அடி உயரத்தில் ஒரு அருமையான சிலை இருக்கும். அவர் வாழ்ந்த இடம் அங்கே, தவம் செஞ்சது ஜீவசமாதியானது இங்கே. இது சென்னை பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே மடத்து கோயில் தெரியதற்க இருக்குது. செய்து நீங்க செய்ய பரவாயில்ல. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. ஓம் தாது சுவாமி சித்தர் திருவடி போட்டி, தாது சுவாமிகள் திருவடி போட்டி, தாது சுவாமிகள் திருவடி போட்டி, வடகரை சுவாமி சுவாமி திருவடி போட்டி, கல்யாடி சுவாமி திருவடி போட்டி. போதும், பிடிச்சிச்சு, போதும், பிடிச்சிச்சு. இந்த அளவுக்கு நெரு பிடிச்சாலே போதும், புகை வருது, நறுமணம் கமழ்கிறது. இது வெட்ட வெளியில் கலந்து நாம் நினைச்ச பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும். கல்யாடி பிரம்மன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம்பெருகள், நல்லோர் நினைத்த நலம்பெருகள். இந்த காணொலியை காணும் அனைத்து நண்பர்களும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாயில் நல்ல ஆரோக்கியம் பெறணும்னு இன்னிலா கூடிய சித்தர்கள் அருள்மிகு கல்யாடி பிரம்ம அருள்மிகு வடகரை சிவானந்த சாமி மற்றும் தாது சாமிகளை வேண்டிக்கிறோம். பிச்சாண்டி சாமி மற்றும் தாது சாமியுடைய குருநாதர்கள் மற்றும் இந்த இடத்துக்கு வந்து உடல் உழைப்பு கொடுத்தவர்கள், பொருளாதார உதவி செய்தவர்கள், நன்கொடை வழங்கியவர், பல்வேறு ஆலோசனை வழங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இன்னும் இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு திருப்பணிகள் செய்ய போகிறவங்க அனைவரும் நன்றாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள், இந்த காணொலிக்கான பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த தளம் வந்து பழைய கட்டடமாக இருந்துச்சு. அப்போ வந்து மேலே முருங்கை மரம் வளர்ந்து அப்படியே அந்த தளம் வந்து தானாக இறங்கிடுச்சு கீழே. ஆனால் சாமி மேலேயும் இந்த இருக்க நந்தி மேலேயும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் முழு தளமும் அப்படியே இறங்கிச்சு. நானும் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்த ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து நந்திக்கோ சிவனுக்கோ எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த தாட்சாயணி அம்மா தான் வந்து அதை எடுத்து திருப்பணி செய்கிறாங்க. உடன் ஒத்துழைப்பு அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 999-414-1-4545-281-281. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சிக்னல் இருக்கும். சிக்னலில் இடது பக்கம் திரும்பினா பெரியபாளையம் அம்மன் கோயிலுக்கு போகலாம். அப்படி போகாமல் நேராக வந்தீங்கன்னா ஆரணி ரோடு பக்கத்துலேயே, சிக்னல் பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டு, ரைட் சைடில் மடத்து கோயில் திரும்பி வரலாம். வந்தீங்கன்னா இந்த இடங்களை பார்க்கலாம். பெரியபாளையம் தாது சுவாமி சித்தர் ஜீவசமாதி. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. நன்றி, நன்றி, வணக்கம். பக்கத்தில் இன்னொரு சித்தர் சமாதி இருக்குது, அதை பார்க்க போகிறோம். வளர்ந்து வர வழி, வாங்க கூடவா, வாங்க. அப்படியே வந்து
பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட சித்தர் ஜீவ சமாதி. இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குது. உங்களுடைய தாட்சாணி அம்மா அலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பெரியபாளையம் ஆரணி ரோடு சிக்னல் கிட்ட மடத்து தெருன்னு கேட்டால் எல்லோரும் வழி சொல்லுவாங்க. சுலபமாக இருக்குது, இங்கே எப்போனாலும் வரலாம். சித்தர்கள் அருள் பெறுங்க. திருப்பணிகளை தொடர்பு கொள்ளுங்கள். தாட்சாணி அம்மா அவங்க அலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.